வணக்கம். இது உங்களுடைய ஊடகம் ஜீவா டுடே. நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டே வருகிறது. எல்லாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். இதுவரையும் நமது சேனலை மறந்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம பேச போகிற விஷயம் எதுன்னா, அந்த என்கவுண்டர் பற்றி தான். சமீப காலமாக என்கவுண்டர்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதை விட அதிர்ச்சி என்னன்னா, இது குறித்து ஒரு பொது சமூகம் எந்தவித உரையாடலையும் நிகழ்த்தலை, அது ஒரு பொருட்படுத்தாமல் இருக்குது, அதை கண்டிக்கலை, இது தவறு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மனநிலையும் இல்லாமல் பொது சமூகம் கடந்து போகுது. பார்த்திங்களா, இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. செய்யப்பட்ட கொலைகளை விட ஆபத்தான விஷயமாக இந்த சமூகத்தோட மௌனத்தை நான் பார்க்குறேன். என்கவுண்டர் அப்படிங்கிறத பொதுவாக மக்கள் வந்து கொண்டாடுகிற மனநிலை இருக்குது. கொலையை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ரவுடித்தனத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஊர் கொள்ளைங்கிற மாதிரி போய் ஒரு புகுந்து அடிப்பது, இதையெல்லாம் நம்ம மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் நடுத்தருவில் வச்சு சுட்டு கொள்வதை வந்து வீர தீர செயல் அப்படின்னு சொல்வது வந்து ரொம்ப முரணான விஷயம். என்கவுண்டரை ஏன் அவங்க நியாயப்படுத்துகிறாங்கன்னா, செய்கிறது போலீஸ். அப்போ போலீஸ் செஞ்சால் சரியா அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. முதலில் சட்டப்படி இது சரியா? என்கவுண்டருங்கிற வார்த்தையே சட்டத்திற்கு புறம்பான வார்த்தை. ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. அதை எப்படி சொல்லிக்கலாம்? சட்டத்திற்கு விரோதமானவன் என்பதை எப்படி பெருமையாக சொல்ல முடியும்? நம்ம ஊரில் அப்படி சொல்லிக்கிறாங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, இவரை நாங்கள் நியமிச்சிருக்கோம் கட்ட பஞ்சாயத்துலாம் தவிர்க்க அப்படின்னு எல்லா ஊடகங்களையும் செய்தி வருது. பொதுவாக அந்த திரைப்படங்கள் வந்து இந்த என்கவுண்டர் குறித்து உருவாக்கின பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏதோ என்கவுண்டரை சர்வசாதாரண விஷயமாகவும் ஹீரோயிசமாகவும் பார்க்க பழக்கியதனுடைய விளைவு தான் இன்றைக்கி யதார்த்தத்துலேயும் நிஜத்துலேயும் என்கவுண்டர்கள் இந்த அளவுக்கு அதிகரிக்க காரணம். பொதுவாக பழைய படங்களில் என்கவுண்டருங்கிற விஷயமே இருக்காது, அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, நகைச்சுவை நடிகர்கள் முதற்கொண்டு போலீஸ் கேட்ட போட்டால் நான் என்கவுண்டர் தெரியுமா, என்கவுண்டர் ஏகாம்பரம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, இந்த சாமி, இந்த மாதிரியான படங்கள்லாம் போலீஸ் படங்கள் அப்படிங்கிற பேரில், போலீஸ்னாலே என்கவுண்டர் பண்ணுறவன், நடுத்தருவில் வச்சு சுடுறவன், கைது செஞ்சு உள்ளாடையோட வில்லனை நடுத்தருவில் இழுத்துட்டு போகிறவன், தொங்க விட்டு அடிக்கிறவன், இவன் தான் ஹீரோ, இவன் தான் போலீஸு அப்படின்னு அந்த மாதிரியான சட்டத்திற்கு விரோதமான வன்முறையான செயல்களை செய்யும்போது திரையரங்கில் கைத்தட்டு கிடைக்குது. காக்க காக்க திரைப்படத்தில் சூர்யா வந்து ஒருத்தனை டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவன் தான் ரவுடியா அப்படின்ட்டு அப்படி மாடியிலேருந்து சுட்டு கொண்டுருவார். உடனே பார்த்தியா, 50 ரூபா புல்லட்டோட முடிஞ்சு, இதுக்கு போயிட்டு ஜீப்பை வச்சுக்கிட்டு இவனை தேடிக்கிட்டு இவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் விசில் அடிக்கிறான், சூப்பர் தலைவா அப்படின்னு. இன்றைக்கி அந்த நடிகரே பண்பட்டு போய் ஜெய் பீம்னு காவல்துறை அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருக்குது, விசாரணைங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு ஒரு உறுதலை பட்சமாக செயல்படக்கூடியதாக இருக்குது, பணக்கார வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இணங்கி செயல்படக்கூடிய அமைப்பு தான் இது இப்படி இருக்குது. அதை தவிர்த்து இந்த விசாரணை முறைகளில் வரக்கூடிய தண்டனையை வச்செல்லாம் நீங்கள் முடிவு செய்யாதீங்கன்னு ஒரு அவரே ஜெய்பீம்னு ஒரு திரைப்படத்தில் சூர்யாவே நடிச்சிருக்கிறார். அதற்கு முன்னாடி அதே சூர்யாவே சிங்கம் மாதிரி படத்தில் நடிச்சிருக்கிறாரு. முழுக்க முழுக்க ஒரு போலீஸ்காரரை என்ன வேணாலும் செய்யலாம், அடிக்கலாம், துப்பாக்கி வச்சு சுடலாம். குறிப்பிட்ட பகுதி மக்கள், குறிப்பிட்ட நிறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்னு பிறப்பின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், அவங்க இருப்பிடத்தின் அடிப்படையில் அவர்கள் தவறானவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களை கொலை செய்வது ஒன்றும் தவறு கிடையாது, அவங்கள போட்டு தள்ளுறது ஒன்றும் தவறு கிடையாது, சீக்கிரட் ஆப்ரேஷனாக வச்சு முடிச்சிடணுங்கிற மாதிரி கதை சுவாரஸ்யத்துக்காக இந்த மாதிரியான கற்பிதங்களெல்லாம் சிங்கம் போன்ற படங்கள், சாமி படங்கள், சாமி மாதிரி படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போலீஸில் பொறுக்கிங்குவார், பொது இடத்துல வந்து அருவாளை தூக்கி காமிப்பார், நீ ஜாதி கலவரம் பண்ணால் நான் சோடா பாட்டில் வீசுவேங்குவார், வில்லனே நீ போலீஸாக பொறுக்கியான்னு வில்லன் கேட்பாப்புல, நான் போலீஸில் பொறுக்கின்னு சொல்லுவார். அபாயகரமான சட்டங்கள்னு சொல்லக்கூடிய மிசா தடா போன்றத பெருமையாக அந்த போலீஸ்கார் பேசுவார், ஏன் நான் சாமி இல்லை பின்னாடி திரும்பி போட்டால் மிசா அப்படின்னு. இப்படியாக மக்கள் விரோத சட்டங்களையும் பயங்கரவாத சட்டங்களையும் ஏதோ ஒரு கதாநாயக பிம்பத்துடன் கதாநாயகர்கள் பேசுகிறது, முறுக்கு வச்சுக்கிட்டு பாடி பில்டிங்கோட பேசுகிறத வந்து மக்கள் ரசித்து ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இது பெரும்பாலும் உழைக்கும் மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். மக்கள் விரோத பயன்பாட்டு சட்டங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சட்டங்களை நீக்கணும். இது பிரிட்டிஷ் காலனியாதிக்க சட்டங்கள்னு சொல்லி மனித உரிமை அமைப்புகள், இடதுசாரிகள் அப்படின்னு பலர் கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு நாடுகள் மரண தண்டனைக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது.
இப்போ சமீபத்தில் ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, நான் ஒரு போலீஸ்காரர் என்பதை பயன்படுத்தி ஒரு கருப்பு நிற தோழரை வந்து கழுத்தில் நெரிச்சே கொண்ட குடூரத்தை பார்த்தோம். அப்போ நம்ம எல்லாரும் அழுதோம், கதறினோம், இவ்வளவு நிறவறியா என்ன ஃபேசிஸ் அப்படி இப்படின்னோம். அதை செய்தது வந்து வெறும் வெள்ளை நிற இனவெறி மட்டுமல்ல, அதை செய்யணும்னு தூண்டியது அந்த போலீஸ் உட. ஏன்னா போலீஸ்காரன், நான் அவனை குற்றவாளின்னு நினச்சா நான் அடிப்பேன், கொல்லுவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏதோ அந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கி வந்து ஒரு துணை இருக்கிறதுனால அந்த சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கி தெரிந்தோ தெரியாமலோ பல நல்வ விஷயங்களை ஏற்படுத்துது, பல விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அந்த காட்சியை பார்த்து ஒவ்வொருத்தனும் அலறான். ஒரு போலீஸ்காரனா என்ன வேணாலும் செய்யலாமா, ஒரு தோல் வெள்ளையாக இருந்தால் என்ன வேணாலும் செய்வியா, அவன் கடைசியில் ஆக்சிஜனுக்காக அழுதுருக்கானே, இப்படி கொலை செய்கிறியே அப்படின்னு அதை பார்த்து கதறுகிற நாம், ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டாங்களே இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கதறுகிற நாம், ஜென்னி ஃபினிக்ஸ் என்கின்ற 2 வியாபாரிகளை கொடூரமாக அடித்து அப்பா பையனை அடித்து கொலை செய்தது சரியா கஸ்டடியில் வைத்து என்று அதை பார்த்து கதறுகிற நாம், அப்போதெல்லாம் போலீஸை பார்த்து கோவப்படுகிற நாம், ஏதாவது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் படங்களில் நம்ம சூப்பர் ஹீரோக்கள் நடித்தவுடன், வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசன் நடிச்சிட்டாரு பல படங்களில், அர்ஜுன், விஜயகாந்த், விக்ரம், சூர்யா, விஜய், அஜித்துன்னு யாரும் கிடையாது, எல்லா நடிகர்களும் போலீஸாக நடிக்கும் போது சுட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க, பலரை வந்து சுட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அது போலீஸுங்கிற ஒரு யூனிஃபார்ம் போட்டு செய்கிற கொலைகள் எல்லாமே பெரிய விஷயமாகும். அப்போ இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் மனநிலை தான் என்கவுண்டர் செய்தியை கேட்கும்போது சுட்டாங்க பாரியா சூப்பரியா சுட்டு தள்ளினது கரெக்டே அப்படிங்கிற மனநிலைக்கு போகுது. கொலை யார் செய்தாலும் தப்பு தான், பெத்த அப்பா தன்னுடைய பெண்ணை கொள்றதுக்கு உரிமை இருக்கா கிடையாது, அம்மா பிள்ளையை கொள்றதுக்கு உரிமை இருக்கா கிடையாது, ஏன் எங்கள் ஆள், ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம், நான் கொண்டேன், நான் பெற்றேன், நான் கொண்டேன்னு சொல்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா கிடையாது. அப்போ காவல்துறையினருக்கு மட்டும் எப்படி அந்த உரிமை வந்தது சுட்டு கொலை செய்வதற்கு? தவறு செய்தவர்கள் என்று நீங்கள் சந்தேகித்தால் அவர்களை பிடித்து விசாரிப்பதற்கும் நீதிமன்றத்தில் அவர்களை ஒப்படைப்பதற்கு மட்டும்தான் காவல்துறை. கம்பை வச்சு அடிக்கிறதுக்கு, லத்தியை வச்சு அடிக்கிறதுக்கு, கொலை செய்கிறதுக்கு, தலையெல்லாம் கட்டி தொங்க விடுவதற்கெல்லாம் கிடையாது. திரைப்படங்கள் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு ஓ இப்படி தான் போலீஸ் இருக்கணும் போலங்கிற மாதிரியான மனநிலைக்கு மக்களை பழக்கப்படுத்திட்டாங்க. ஆக இந்த சுட்டு கொள்ளுதல் என்கவுண்டர் அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது, தயவுசெய்து இது வந்து இல்லீகல். என்கவுண்டருங்கிற வார்த்தையே இல்லீகல். ஆனால் இதில் என்கவுண்டருங்கிறதே இப்போ சட்டத்துக்கு விரோதம். இதில் போலி என்கவுண்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அது என்ன போலி என்கவுண்டர்? பெரும்பாலும் இவர்கள் செய்கின்ற என்கவுண்டர்கள் எதுவுமே இவங்க சொல்கிற மாதிரி கான்ஸ்டபுளை தாக்கிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. அதையும் தமிழ் சினிமாவில் காமிச்சிட்டாங்க. இப்போ விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் கள்ள துப்பாக்கி வச்சு உன்னை சுட்டு கொள்ளுவேன் அப்படிங்கிறாரு. யாரோ ஒருத்தரை வந்து உன் மனைவிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, நீயே உன்னை சுட்டுக்கொள்ளு, அதுதான் உன்னுடைய உரிமை அப்படிங்கிறாரு. இந்த என்ன உரிமைங்கிற வார்த்தைக்கெலாம் என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. இந்த தமிழ் சினிமா ஹீரோக்கள் பேசுகிற விஷயங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எந்த போலீஸும் செய்ய முடியாது. யார் பாதிக்கப்பட்டாலும் அவன் கையில் துப்பாக்கி கொடுத்து யாரெல்லாம் பிடிக்குதோ சுட்டு தள்ளுன்னு சொல்லலாமா? அப்போ இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம், போலீஸ் கையில் அதிகாரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். அதனுடைய விளைவு தான் இன்று என்கவுண்டர் இவ்வளவு சர்வசாம் நடக்கும்போது யாருக்கே என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சுட்டு கொண்டவங்க எல்லாரும் குற்றவாளிகளும் உங்களுக்கு தெரியுமா? குற்றவாளிகளாக இருந்தாலும் விசாரணை செய்து தானே முடிவெடுக்கணும். அது எப்படி அந்த கணத்தில் நடத்துறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீதிமன்றம், நீதிமன்றங்கள் எதுக்கு, எதுக்கு லாயர்ஸ்லாம் லா படிக்கணும்? போலீஸே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாமே, போலீஸ் கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா, போலீஸ்க்கு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடலாமா, போலீஸை தீர்ப்பு எழுதி சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாமா மரண தண்டனை கொடுத்துக்கிட்டு? நீதிமன்றமே மரண தண்டனை வழங்கக்கூடாதுன்னு மனித உரிமை அமைப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட சூழலை நோக்கி நம்ம ஒட்டுமொத்த மானுட சமூகமும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிறைச்சாலைகள் எல்லாம் அறச்சாலைகளாக மாற வேண்டும் என்று கனவு கண்ட நமது மணிமேகலை, நமது தமிழ் இலக்கியம், அப்படிப்பட்ட ஒரு பண்பும் ஒரு தொன்மையும் ஒரு மரபும் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சமூகம், காந்தி போன்ற மனித உரிமை குறித்து மிக ஆழமாக சிந்தித்த, மானுட உரிமைகள் குறித்து போதித்த ஒரு தலைவர் பிறந்த இந்த மண்ணில், பௌத்தத்தை அதிகமாக பேசுகின்ற, மனிதநேயத்தை பேசுகின்ற நமது தமிழ் மண்ணில், அல்லது இந்திய துணைக்கண்டம் என்று கூட எடுத்துக்கலாம், இப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்கக்கூடிய மனித உரிமைக்கு ஆதரவாக, மாந்தநேயத்துக்கு ஆதரவாக சங்க இலக்கியங்களிலிருந்து, காந்தியிலிருந்து, புத்தரிலிருந்து இப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்கக்கூடிய நமது மண்ணில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை சுட்டு தள்ளுவதை, போலீஸ் என்கின்ற அடிப்பில் சுட்டு தள்ளுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தப்பு செஞ்சுருந்தா, அவங்க கொடுமையான தவறுகளை செஞ்சுருந்தாலும் கூட நீங்கள் சிறையில் அடைக்கலாம், நீதிமன்றத்தின் மூலம் நிப்பாட்டலாம், அந்த தண்டனை தான் வாங்கி தரணும் இல்லையா? ஒரு நொடியில் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை என்னாச்சு? அப்போ விசாரணை அமைப்பின் மூலமாக வரக்கூடிய உண்மையை தவிர்க்கிறீங்களா? நான் கேட்குறேன், பெரும்பாலும் என்கவுண்டரில் இதுவரையும் யாராவது கோடீஸ்வரர் விட்டு பயனோ லட்சாதிபதி விட்டு பயனோ இந்த மாதிரி என்கவுண்டரில் இறந்துருக்காங்களா?
மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த இந்தியாங்கிற அமைப்பில் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் தவறே செய்வதில்லையா, கொலையே செய்வதில்லையா, குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு ஏழைகள் மீது வண்டி ஓட்டியதே இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அது மாதிரி செய்திகளையே வெளியே வரமாட்டேங்குது. அப்பேற்பட்ட தவறுகள் செய்த, கொலைகள் செய்த, கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டை வறுமை நாடாக்கிய பெரு முதலாளிகள், கோடீஸ்வரர்கள், அவர்கள் மீது காவல்துறையோ உளவுத்துறையோ ஏதோ ஒரு அமைப்பு இப்படி கையை பிடிச்சாது இழுத்துட முடியுமா, தொட்டு விட முடியுமா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பட்டற தொழிலாளி, எலக்ட்ரிஷியன், இந்த பெரும்பாலும் செத்து போகிறவங்களும் அவங்க தான். அதற்காக அவங்கள மன்னித்து விடலாம் சொல்லலை நான். ஏழை ஏழை அதனால் விட்டுருங்க, உழைக்கும் இருக்கும் விடுங்கள்லாம் நான் சொல்லலை. இதே தவறை செய்கிறவர்கள் மீது ஒரு விரல் நுனி கூட படாமல் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கிறாங்க. ஆனால் என்கவுண்டருங்கிற பேரில் சாகிறவங்க பெரும்பாலும் வந்து சாமானியர்களாக இருக்கிறாங்களே, அது எப்படி? அப்போ உங்களால் நீதியை, எல்லோருக்குமான நீதியை வழங்க முடியல. அப்போது என்கவுண்டருங்கிற கான்செப்டே உங்களுக்கு பணக்கார வர்க்கத்தையும் பெரிய நிறுவன பெருமுதலாளித்துகளை பற்றி பேசுவதே கிடையாது. பல நேரங்களில் இந்த துப்பாக்கி அவர்களுக்கு சாதகமாக கூட செயல்படுது. இப்பேற்பட்ட நிலையில் என்கவுண்டர், ஒரு உயிரை எடுப்பது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே மாதிரியான விசாரணை முறை கிடையாது, அதில் வந்து சமமான அணுகுமுறை கிடையாது. இதை நம்ம பல முறை பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், என்கவுண்டர் அப்படிங்கிற அமைப்பு பெரிய ஆபத்து. அதை வந்து ஒருபோதும் ஆதரிக்காதீங்க. இது மக்கள் செல்வாக்கில் தான் அவங்க காவல்துறையினர் துணிஞ்சு நிற்கிறாங்க. இது எப்படி மக்கள் ஆதரிச்சிருவாங்க? இந்த ஹியூமன் ரைட்ஸ் போன்றவங்க விமர்சனம் செஞ்சாலும் பொதுமக்கள் ஆதரவு உண்டு அப்படி. ஆகவே எத்தகைய குற்றங்களை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சட்டத்தின் அடிப்படையில், விசாரணையின் அடிப்படையில், நிரூபிக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அப்படி தான் இருக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய, ஒரு நிமிஷத்தில் அப்படி சுட்டு சொல்லிட்டு சினிமா ஹீரோக்கள் மாதிரி போகக்கூடாது. திருபார் படத்தில் ரஜினி பேசுவார்ல, இங்கே பாருங்கள் நான் வந்து நல்ல போலீஸும் இல்லை, இது டம்மி துப்பாக்கியும் இல்லை. அது தியேட்டரில் கைத்தட்ட நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? மற்றபடி வந்து என்கவுண்டர் ஏகாம்பரம் வடிவில் சொல்லும் போது சிரிக்க நல்லாயிருக்கும். யதார்த்தத்தில் என்கவுண்டருங்கிற கான்செப்டுங்கிறது மனித குலத்துக்கே எதிரானது, ஏழைகளுக்கு எதிரானது, எளியவர்களுக்கு எதிரானது, ஒருவன் திருந்துவதற்கான வாய்ப்பை மறுப்பது போன்ற பல்வேறு கூறுகள் அதில் அடங்கியிருக்கு. ஆகவே என்கவுண்டருங்கிற விஷயத்தை ஒருபோது ஏற்றுக்கொள்ளாதீங்க. எந்த கட்சி, எந்த ஆட்சி, எந்த காரணத்தை கொண்டு எந்த குற்றத்திற்காக செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றத்தை குறைப்பது தான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்க வேண்டிய போல, குற்றம் செய்தவர்களை, குற்றவாளிகளை குறைப்பது அல்ல. அது வந்து ஒரு சரியான ஒரு ஒரு மானுட அறம் கிடையாது. அதை நாம் வந்து ஒரு காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு போலீஸாக இருந்து கொடூரமான குற்றவாளிகள்லாம் திருத்திடுவார். அது உண்மையில் ஒரு நல்ல படம் தான். ஆனால் அவருடைய ஆட்சியில் நக்சல் ஒடுக்குமுறை நடந்தப்போ அவர் வேறு மாதிரி நடந்துக்கிட்டார், அது வேறு விஷயம். ஆகவே அந்த ஆட்சி, அரசு அதிகாரம் என்று வரும்போது இந்த என்கவுண்டர் போன்ற விஷயங்களை ஒருபோதும் ஆதரிக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மனித உரிமை அமைப்புகள், எந்த கட்சி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் தயவு செய்து இந்த சினிமா மயக்கம், என்கவுண்டர் மயக்கத்திலிருந்து வெளியே வாங்க. அப்போ தான் பல உயிர்கள் காப்பாற்றப்படும், நம்ம மானுட விழுமியும் மானுட அறமும் அதில் காப்பாற்றப்படும்.